ஓடு 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 ஓடு. வேலை மிஸ் ஆனால் மிஸ்டிகலாக இருக்கும், நல்ல வர போட்டு தள்ளிட்டானுங்க நினைக்கிறேன் போலீஸ்லாம். ஓகே ஆல்ரெடி நம்ம குளிச்சு ரொம்ப பல மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குழியில் போட்டுட்டு நம்ம இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஆல்ரைட் நம்ம குளிக்க ஆரம்பிக்கலாம் வேறு மாதிரி. அண்ட் வெயிட் செகண்ட், இந்த ஸ்விம்மிங் ஃபுல்லை பார்த்து எனக்கு ஒன்றே ஒன்று தோணுது, ஸ்விம்மிங் ஃபுல்ல மீனை வளர்த்துனா எப்படி இருக்கும், வளர்த்தலாமா? அதுக்கு முதல்ல நான் போய் ஒரு மீனை வாங்கணும். ஸோ நான் போய் ஒரு மீனை வாங்கிட்டு வரலான்ட்டு இருக்கேன். என்ன மீன்னா ஷார்க் வாங்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எஸ் நம்ம ஷார்க்கே வாங்கி ஸ்விம்மிங் ஃபுல்லை போட்டு வளர்த்தலான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஸ்விம்மிங் ஃபுல்லை வளர்த்தலாமா இல்லாட்டி இல்லை வேணாம் விடுங்க, நம்ம ஒரு சின்ன ஜாடியில் வளர்த்தலாம். கொஞ்சம் பெருசான வேணாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பெரிய பெரிய டேங்க்கில் நம்ம போட்டு வளர்த்தலாம். ஆல்ரைட் நம்ம பைக் எடுத்தாச்சு. இப்போ இந்த பைக் எடுத்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் இருக்கிற அக்வரியம் ஷாப்க்கு போக போகிறோம். ஸோ அங்கேயே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே வரையில் ஃபுட்டும் மீனுமே ரெண்டுத்தையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். அண்டு காசு எடுத்தணும். ஓகே இருக்கும், போய் பார்த்துக்கலாம். ஆல்ரெடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம அக்வரியம் ஷாப்புக்கு போகலாம். அண்ட் இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் டெய்லியுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கணும் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஸ் ஓகே ரைட் போகும்போது அப்படியே ஒரு ரேம்ப்ல ஏற்றி போவோமே. என்னோடய வீடியோவில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரேம்ப்ல ஏற்றுற மாதிரி தான் ஆரம்பிச்சிருப்பேன். ஸோ எப்போ போல் இந்த வீடியோவுமே ரேம்ப்ல ஏற்றி ஆரம்பிக்கலாம் வேறு மாதிரி. ஓ மை காட் வா பாவண்டா நம்ம ஃப்ராங்க்லின்னு. ஓகே எந்திரா, அது ஒன்றும் இல்லை இது புஷ்அப்ஸ் இருக்க மறந்துட்டே காலையில். ஸோ அதை நான் எடுத்துகிட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே இப்போ நம்ம பைக் எடுத்துகிட்டு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு போகலாம். சிட்டிக்கு போகலாம் தான் சொல்லிகிட்ருக்கேன். ரேம்ப் அங்கே இங்கேன்னு ஏற்றி விளாண்டுருக்கேன் பாருங்கள். ஆல்ரைட் வந்தாச்சு, சிட்டிக்கிட்ட வந்தாச்சு. இங்கே தான் இங்கே பக்கத்தில் இருக்குன்னாங்க, பட் அது இங்கே இருக்குன்னு தெரில, கூகுள் மேப்ட்ட கேட்டுக்கலாம். ஓ இல்லை கைஸ், இந்தமாரி இடம் விட்டு இடம் புஷ்அப்ஸ் எடுத்தால் நல்லதுன்னாங்க உடம்புக்கு. ஸோ அதனால தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன், உண்மையாலுமே நல்லாயிருக்கும். ஆ எங்கே பைக்கு? ஓ அங்கே இருக்கா? ஓலி ப்ரோ நான் இங்கே கிடக்கிற பைக் அங்கே கிடக்குது, அப்பயுமே ஒன்றாகல எனக்கு போட்டு இம்மார்டல் ஃப்ராங்க்லினா. ஓகே பைக் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அக்வாரியம் ஷாப்புக்கு போய் ஒரு மீனை வாங்கிட்டு அப்புறம் வந்து உங்களை நான் பார்க்குறேன். ஃபைனலாக வி காட் இட். நம்ம அக்வாரியம் ஷாப்புக்கு போய் ஷார்க் ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சு, பட் அது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பவுலில் போட்டு நான் வளர்த்திட்ருக்கேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவுலில் இருக்கட்டும், அப்புறம் பெருசானா வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்கில் போட்டு வளர்த்தலாம். ஆல்ரைட் இது தான் நம்ம வாங்கின ஷார்க்கு. எப்படி இருக்குது, நல்லா இருக்குல்ல? போட்டு பார்க்குறக்கே ஒரு மாதிரி நல்லாயிருக்கு பார்க்குறக்கு. ஆல்ரைட் நைட் ஆயிடுச்சு, அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் தூங்கலாம். தூங்கி எழுந்திரிச்சு காலையில் பார்க்கலாம். ஓகே கழுகு பறவைகள் நல்லா தானே இருக்குது ஷார்க்கு. ஆல்ரைட் நம்ம காலையில் விடுஞ்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம போய் ஷார்க்குக்கு ஃபுட்டை போட்டு முதல்ல அந்த ஷார்க் எவ்வளோ சுட்டுக்கு வளர்ந்துருக்குங்கிறத போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓலி ப்ரோ லைட்டாக வளர்ந்துருச்சுரா, எனக்கு தெரிஞ்சு இது பத்தாதுன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் பெரிய டேங்க்கை ஒன்று ஆர்டர் பண்ணணும், போய் வாங்கிட்டு வந்துடலாமா? எனக்கு தெரிஞ்சு போய் வாங்கிட்டு வந்துடலான்னு நினைக்கிறேன். அக்வாரியம் ஷாப்பில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பவுல் மட்டும்தான் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆர்டரே பண்ணிக்கிறேன். இங்கே இருக்குது, எஸ் இதாக இருக்குது. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டேங்க் ஆர்டர் பண்ணியாச்சு. இனி ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்துடும் நினைக்கிறேன். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் பண்ணுவோம், அதுக்குள்ளே இது பெருசு ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் கழிச்சு நம்மளோட ஃபிஷ் டேங்க் செட்டப் வந்தாச்சு. அதையும் நான் செட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ காமிக்க போகிறேன், லெட்ஸ் கோ பாய். அண்ட் இப்போ இருக்கு நீங்கள் லைக் பண்ணலைன்னா மறக்காமல் லைக் பண்ணி விட்டு இந்த வீடியோக்குள்ளே நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பார்க்கலாமா? எஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபிஷ் டேங்க் செட்டப். வரதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பெருசாயிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த டேங்கே பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஓலி ப்ரோ வரதுக்கே ரெண்டு நாள் ஆயிடுச்சுரா, ஏன்டா எப்படி பண்ணுறீங்க? ஓகே என்ன பண்ணலாம்னா வெளியில் போய் நம்ம தேடி பார்ப்போம், ஏன்னா மறுபடியும் ஆர்டர் பண்ணால் கண்டிப்பாக லேட் ஆகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் போய் இதை விட பெரிய ஃபிஷ் டேங்க் செட்டப்லாம் இருக்கான்னு நம்ம போய் தேடி பார்த்துட்டு வந்துடலாம். இருந்துச்சுன்னா கையோடு தூக்கிட்டு வந்துடலாம், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஏதாவது பிளான் பண்ணி தான் ஆகணும். ஆல்ரெடி நம்ம போய் ஃபிஷ் டேங்க் செட்டப் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம போய் தேடி பார்க்குறத எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உசிதமான செயல். ஸோ வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நான் போய் ஃபிஷ் டேங்க் செட்டப் இருக்கா இல்லையாங்கிறத நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே போயிட்டு டக்குன்னு வந்துடுவேன்.
ஹோலி ப்ரோ, ஊர் முழுக்க தேடிட்டேன், எங்கேயுமே இல்லை. இப்போ நம்ம வாங்கின சைஸ் தான் மேக்ஸிமம் சைஸே போல இருக்குது. இதுக்கு மேலே எந்த ஃபிஷ் டேங்க்குமே இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே யோசிச்சுட்டு தான் வந்தேன், என்ன பண்ணலான்னா ஸ்விம்மிங் ஃபுல்லை தள்ளு விட்டுலான்ட்டு இருக்கேன், ஐ மீன் ஸ்விம்மிங் ஃபுல்லை போட்டு வளர்த்தலான் இருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்க்கை தூக்கிட்டு போய் நம்ம ஸ்விம்மிங் ஃபுல்லையே போட்டு நம்ம வளர்த்திக்கலாம். அது ஒரு கட்டத்துக்கு மேலே பெருசாக இருந்தால் நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விம்மிங் ஃபுல்லை போட்டு இந்த மீனை வளர்த்தலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் டேங்கை தள்ளிகிட்டே போய் நம்ம ஸ்விம்மிங் ஃபுல்லை தள்ளி விட்டுணும். தள்ளு 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 வேறு மாதிரி. ஓகே, நல்லாவே பெருசாகிடுச்சு மீன். ஓகே, அவ்வளோதான் போட்டு வா. சுதந்திரமாக சுற்றுது, வேறு மாதிரி. ஆல்ரெடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம போய் தூங்க ஆரம்பிக்கலாம். தூங்கிட்டு காலையில் என்ன ஆக போகுதுன்னு தெரில, பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எந்திரிக்கிறேன். ஏய் தம்பி, எந்திரா. ஏய் ஏய் ஏய், யாரா அந்த வீடியோ கால்? ஹோலி ப்ரோ, போலீஸ். ஐயோ ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. ஓகே, ஓ மை காட், என்னடா இது? இத்தனை சோட்டுக்கு இருக்குது, ஒரு நாள் இவ்வளோ சோட்டுக்கு வளர்ந்துருமா என்ன? எவனை மீனை மாற்றி போட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். சாரா, இது என்னோட மீன் இல்லை, நான் சின்னதாக போட்டேன், இது சோட்டுக்கு மீன் எனக்கே தெரியல. ஓகே, இதோட மீன் விடுங்க. நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக போய் கடலை விட்டுட்டு வந்தாலாம் நினைக்கிறேன். அதுக்காக அதுதான் இது கரெக்டான இடம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கடலை போய் விடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு நம்மளுக்கு கண்டெய்னர் மாரி ஏதாவது தேவை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு வெஹிக்கிளை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆல்ரெடி இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளோட வீட்டு வாசல் முன்னாடி இப்போ பார்க் பண்ணுறது தான் ஒரு பெரிய டாஸ்க்கு. ஏன்னா இத்தோ சோட்டுக்கு இருக்குது வெஹிக்கிள், இதெல்லாம் கரெக்டாக பார்க் பண்ணுறக்குள்ளே ஏன் தலையெல்லாம் சொட்டையே மட்டையாயிருவேன்டா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஹே, மீன் வாங்காமையாக இருந்திருக்கலாம் போல இருக்குது. ஆசைப்பட்டு ஒரே ஒரு வாரம் தான் வளர்த்துனேன், இது நிற்கிது. ஓகே, எங்கே எப்படி கரெக்டாக மார்க் பண்ணுமே, ஐ மீன் பார்க் பண்ணுமே. ஓகே, ஏய் அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிவல்ஸ். ஓ டேடி, வளைஞ்சிராத, வளைச்சிடவே வளைச்சிராத, அவ்வளோதான் போதும்னு நினைக்கிறேன். கரெக்டாக வந்துருச்சேன்னு. ஓலி ப்ரோ, முன்னாடி இருக்கிற இன்ஜின் பெட்டி பார்த்தீங்களா, அது இன்ஜின் பெட்டியாக ஏதோ ஒன்று விடுங்க, அது கொஞ்சம் கோணையாக போச்சு. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் பர்ஃபெக்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க் பண்ணியாச்சு. இப்போ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்க்கை தூக்கிட்டு வந்து பின்னாடி உட்கார வச்சிடலாம். எஸ் ஃபைனலாக நம்ம ஷார்க்கையும் தூக்கிட்டு வந்து உட்கார வச்சாச்சு. குதிக்காத வரைக்கும் நல்லது. இங்கே தான் பக்கத்தில் தான் கடல் இருக்குது. ஸோ நம்ம கடலில் கொண்டு போய் நம்ம விட்டுட்டு வந்துடலாம் நினைக்கிறேன். ஓகே, பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, பாபாய். அவ்வளோதான், அட்லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட மீன் எப்படி இருக்குன்னு தெரில, அது நம்ம மீனானே தெரில. ஓகே, ரைட்டு விடுங்க, நம்ம தானே போய் பார்த்துட்டு, ஐ மீன் போட்டுட்டு வந்தோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போய் அந்த மீனை போய் பார்த்துட்டு வரலாம். ஏன்னா எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ நம்ம பார்த்தா தான் நம்மளுக்கு கொஞ்சம் மனசு தேரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீனை போய் பார்த்துட்டு வர்றதுதான் நல்லது. அண்ட் இப்போ இருக்கு, நீங்கள் லைக் பண்ணலைன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது ஓகேவா? நம்ம சேனல் டெய்லியுமே வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஆல்ரைட், ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது கடல், அந்த கடலுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். ஓகே, எங்கே இருக்குது? எஸ் இதாக இருக்குது, வேறு மாதிரி, அவ்வளோதான். ஓலி ப்ரோ, அந்த இடத்துல என்னமோ பார்த்தேன். ஓகே, என்னன்னு தெரில, வெயிட் அ செகண்ட். இதுக்கு மேலே நம்ம நடந்தே போகலான்னு நினைக்கிறேன். ஓலி ப்ரோ, இது தட்டிக்க காலே இல்லையா? ஓலி ப்ரோ, யாரா இவன், இப்படி போட்டு வச்சிருக்கானுங்க நல்லா. இந்த ஊருக்குள்ளே கண்டிப்பாக ஏதோ ஒரு சீரியல் கில்லர் இருக்கான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஆல்ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க கொலையில நம்ம பார்த்துட்டு வந்தோம். பட் என்ன சவுண்டு இது? ஓகே, என்னது? ஓ, ஓடு 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 ஓடு. வேலை மிஸ் ஆனால் மிஸ்டுகளாக இருக்கும், நல்லவரை போட்டு தள்ளிட்டானுங்கன்னு நினைக்கிறேன் போலீஸ்லாம். ஓகே, ஓ ஷிட்.